தமிழகத்தில் இந்திரனுக்கு கோவில் உள்ளதா? அப்படி உள்ளது என்றால் அது எங்கே உள்ளது? யாரால் கட்டப்பட்டது? வாங்க காணொளியில் உள்ளே செல்வோம். தொல்காப்பியத்தில் தமிழ் கடவுள்கள். மாயோன் மேய காடுரை உலகமும், செய்யோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே என தொல்காப்பியர் தமிழ் கடவுள்களை பற்றி கூறுகிறார். தமிழில் ஐந்திணைகள் உள்ளது. நிலத்திணை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என பிரித்தனர். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி எனவும், காடும் காடு சார்ந்த இடத்தை முல்லை எனவும், வயலும் வயல் சார்ந்த இடத்தை மருதம் எனவும், கடலும் கடல் சார்ந்த இடத்தை நெய்தல் எனவும், மணலும் மணல் சார்ந்த இடத்தை பாலை எனவும் பிரித்து வகைப்படுத்தினர். இந்த குறிஞ்சி நிலத்திற்கு கடவுள் யார் என்று பார்த்தால் முருகப்பெருமான். முல்லை நில கடவுளாக திருமால். மருத நிலக்கடவுள் தான் இந்திரன். நெய்தல் நிலக்கடவுள் வருணன். மற்றும் பாலை நிலக்கடவுள் கொற்றவை என்கின்ற காளி அல்லது துர்கை. ஆறாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் கட்டிய ஐந்திணை கடவுள்களுக்கான கோவில் ஒன்று உள்ளது. இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்கிற இந்த கற்கோயில் தான் தமிழக நிலங்களுக்கான தெய்வமாக வழிபடுகின்ற கடவுள்களுக்கான முதல் முதலில் கட்டப்பட்ட கோவில்களாகும். இந்த கோவில் தளத்தில் முதலாவதாக இருப்பது, படத்தில் ஏ என்று இருப்பது, கொற்றவைக்கான கோவில். அதற்கு பக்கத்தில் பி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முருகனுக்கான கோவில். படத்தில் உள்ள சி பெருமாளுக்கான கோவில். டி வருணன் அல்லது சிவனுக்கான கோவில். இங்கே இருக்கின்ற ஈ தான் இந்திரனுக்கான கோவில். படத்தில் உள்ள ஹெச் இந்திரனின் வாகனமான ஐராவதம். ஜி கொற்றவையின் வாகனமான சிம்ம வாகனம். எஃப் சிவனின் வாகனமான நந்தியும் இங்கே காணலாம். இதுதான் முதல் கோவில், கொற்றவைக்கான கோவில். கொற்றவை, காளி, துர்கை எல்லாம் ஒன்றே. இதற்கு உள்ள கொற்றவையின் சிலை இருக்கிறது இந்த கோயிலுக்குள்ள. இதற்கு உள்ள சென்று பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகும் முன்ன சில பிரிவினர் இருந்தார்கள், கபாலிகர் என்று சொல்லப்படும். இவர்கள் நரபலியிடுவர். ஒரு கத்தியை எடுத்து தங்களின் தலைகளை தாமே அறுத்தெறிவர். இந்த சிற்பமும் இந்த கோயிலுக்குள்ள இருக்கு. இந்த கோயிலுக்கு வெளியே ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட குற்றவைக்கான சிம்ம வாகனமும் இதன் எதிரே இருக்கிறது. இந்த கொற்றவை கோவிலுக்கு அடுத்தபடியா நீங்க காண்றது தான் முருகனின் கோவில். இந்த முருகன் கோவில்ல உள்ள இப்ப எந்த கடவுளும் இல்லை என்றாலும் இதன் பின்புறம் சிவன் மற்றும் முருகருக்கான சிலைகள் சுவற்றில் காணப்படுகிறது. இந்த முருகன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் நடுமத்தியில் பின்னாடி அமைந்துள்ளது தான் இந்த நந்தி சிலை. இதுதான் மிகப்பெரிய கோவில் இந்த இந்த பகுதியில். இது திருமாலுக்கான கோவில் ஆகும். இது திருமால் கோவிலின் பின்புறம். இந்த திருமால் கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு மேடை இருக்கும். இதுல அநேகமாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறபடி பெருமாளை அமைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை செய்துள்ளனர். ஆனால் அங்கே எந்த சிலையும் இப்பொழுது காணவில்லை. பெருமாள் கோயிலுக்கு பின்புறம் இருக்கும் ஒரு கல்லில் பாதி வேலைப்பாடுகளோடு நிற்கிறது. அது கருடனுக்கான ஒரு சிலையை வடிக்க முற்பட்டுள்ளனர் என்பதை அறியலாம்.
மேலிருந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கொற்றவை, அதுக்கு அடுத்தபடி முருகன். பெருமாளுக்கு தான் பெருசாக ஒரு கோயில் இருக்கு. அதிக வேலைப்பாடுடன் வருணன் இல்லை சிவனுக்கு இருக்கு. சின்னதாக இந்திரனுக்கும் பக்கத்தில் ஐராவதமும் இருக்கு. இதில் ஏன் பெருமாளுக்கு பெரிய கோயில், இதிலிருந்தே தெரியலாம். பெருமாளும் சிவனும் முக்கியம் வாய்ந்த கடவுள்களாகவும் இந்திரன் முருகன் கொற்றவை சிறிய கடவுள்களாகவும் சின்னதாகவும் அமைந்திருக்கிறது. நரசிம்மவர்மன் ஒரு பெருமாள் பக்தன் என்பதாலும் இந்த கோயில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்கலாம். முருகன் கோயிலுக்கு பின்புறம் இருக்கும் சிவனின் தோற்றம். வாங்க, நம்ம தேடிட்டு இருந்த இந்திரன் கோயில் கடைசியாக இதுதான் இந்திரனுக்கு முதல் முதலில் கட்டப்பட்ட கோவில். இங்கே அழகிய ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஐராவதம், ஐராவதம் என்பது ஒரு வெள்ளை யானை, அதை குறிக்கும் அளவுக்கு இருக்கிறது. பெரும்பாலானும் இந்த கோயில் தலத்தை பற்றி நம்ம எங்கு பார்த்தாலும் இதை ஐந்து ரதம் என்றும் பஞ்ச பாண்டவர்கள் கோயில் என்றும் சொல்வர். இது பெரிய தவறாகும். ஐந்தினை காண கடவுள்களுக்கான கோயில்தான் இது என்று ஒரு ஐந்திரம் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளனர். ஆமாம், இது ஐந்திணைகளுக்கான கோவில்தான் இந்திரன் கோயில். மாமல்லபுரத்தில் மிகவும் நேர்த்தியாக ஐராவதத்துடன் பல்லவ மன்னர்களால் இங்கே அமைக்கப்பட்டுள்ளதை நாம் காணலாம். இந்திரன் எப்பொழுதுமே தன்னுடைய ஐராவதத்தில் ஏறி செல்வது போல்தான் உலகெங்கிலும் இருக்கும் கோயில்களில் இருக்கிறது. நிறைய இந்திரனுக்கான கோயில்கள் கம்போடியா நாட்டிலும் தாய்லாந்திலும் பிற நாடுகளில் ஸ்ரீலங்காலையும் காணப்படுகிறது. நிறைய கதைகள் உண்டு. இந்திரன் வழிபாடு ஏன் நம்மிடமிருந்து விலகி சென்றது என்று பாகவதத்தில் ஒரு கதை உண்டு. பிருந்தாவனத்தில் இந்திர விழாவுக்கு மக்கள் எல்லாமும் கூடி தயாராகும் போது கிருஷ்ணர் வந்து, ஏன் இந்திரனுக்கு நீங்க விழா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்திரன் இருக்கிறதால தான் மழை வருது, செழிப்பா இருக்கு நாடு அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கிருஷ்ணர், இந்த மழைக்கும் காரணம் வந்து இங்க இருக்கிற கோவர்தன் மலைதான். இந்த மலைதான் மாசு காற்றை உள்வாங்கி கொண்டு நல்ல சுத்தமான காற்றை தருகிறது. மேகங்களிலிருந்து மழையை தருவித்து அந்த ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ், தண்ணீரை சுத்தப்படுத்துவதும் இந்த மலை தான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு மக்கள் எல்லாம் அந்த வருஷம் இந்திர விழாவை கொண்டாடவில்லை. இந்திரனுக்கு கடும் கோபம் வந்து அந்த வருஷம் நிறைய மழையை தருவித்து ஒரு வெள்ளக்காடாக பிருந்தாவனத்தையே மாற்றி அமைக்கிறார். மக்கள் எல்லாம் போய் இந்திரன் கோபித்து கொண்டு இந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டார், என்ன பண்றதுன்னு ஒன்று. கிருஷ்ணர் அவர்கள் இந்த கோவர்த மலையை தன் சுண்டு விரலால் தூக்கி எல்லாரும் அதற்கு கீழே தஞ்சம் அடைகிறார்கள். அந்த காட்சியை தான் இந்த சிற்பத்தில் நாம் காண்கிறோம். அதற்கு அப்புறம் யார் இந்த சிறுவன் அப்படின்னு இந்திரன் வந்து கேட்டு தெரிந்து கொள்கிறார். இது விஷ்ணுவோட இன்னொரு அவதாரம் அப்படின்னும் போது வந்து தான் செய்த தவறை ஒற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து மன்னித்து விடுகிறார் இந்திரன். இப்படி ஒரு கதை வந்து பாகவதத்தில் இருக்கு. இந்த அழகிய ஐராவதத்தை நேர்த்தியாக செதுக்கியுள்ளனர். இந்த கோவில்களை மகேந்திரவர்மன் மற்றும் நரசிம்மவர்மனால் 668 ஆண்டு மாமல்லபுரத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது யுஎன்எஸ்கோவால் வேர்ல்ட் ஹெரிடேஜ் சென்டர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மாமல்லபுரத்தில் அமைந்துள்ளது நம் எல்லோருக்கும் பெருமை. தமிழகத்தில் ஐந்திணைக்கான கோயில் எங்கே இருக்கிறது என்றால் மாமல்லபுரத்தில் இருக்கிறது. இது தவறுதலாக எல்லா நூல்களிலும் ஐந்து ரதம் என்றும் பஞ்ச பாண்டவர் கோயில் என்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பஞ்ச பாண்டவர்களுக்கும் இந்த கோயிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திரௌபதி அம்மன் கோயில் என்று சொல்லப்படுவது கொற்றவை கோயிலாகும். அர்ஜுனன் கோயில் என்று சொல்லப்படுவது முருகன் கோயிலாகும். பீமரதம் என்று சொல்லப்படுவது பெருமாளுக்கான ஒரு கற்கோவிலாகும். அதையும் அது போல தர்மராஜா கோவில் என்று சொல்லப்படுவது சிவனுக்கான கோயிலும், நகுலன் சகாதேவனுக்கான கோயில் என்று சொல்லப்படுவது தான் இந்திரனுக்கான தமிழகத்தில் இருக்கும்
இந்த கற்கோயிலும் அருகில் இருக்கும் ஐராவத சின்னமும் ஆகும். நாம கோயிலுக்கு எதிர்க்க இருக்கிற இந்த சின்னத்தை வச்சு அது என்ன கோயில் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். காணொளியை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.